அனைவருக்கும் வணக்கம். சண்டே செட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாதி சேனல் வராமல் இருக்கும். அது மாதிரி சில நேரத்தில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்ல, அந்த சேனலை திருப்பி கொண்டு வந்துடலாம். நம்ம ஃபேவரெட் செட் பண்ணியிருந்தால் கூட அந்த சேனல் கூட வராது. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சேனலை காட்டுற பாருங்க, இப்போ அந்த ஃபேவரெட் காட்டுறேன். ஃபேவரெட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு சேனல் தான் இருக்குது. அதே மாதிரி தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி மட்டும் தான் இருக்குது, வேறு எந்த சேனலுமே வரல. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே சில நேரத்தில் இருந்துச்சுன்னா நான் எப்படி சரி பண்ணுறேன் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு இந்த ரிமோட்டில் இந்த மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டூனிங் மேனுவல் டூனிங்ன்றது பார்த்தீங்களா, அதில் செலக்ட் பண்ணிக்கிட்டு மேனுவலை செலக்ட் பண்ணுங்கள். மேனுவல் ஸ்கேனிங் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே பின்கோடு கேட்கும், அது வந்து 4 சைபர் கொடுங்க. 1, 2, 3, 4 சைபர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நீங்கள் கீழே இறக்கிட்டே வாங்க. இதில் நான் அந்த என்டி சர்ச்சுன்னு இருக்கு பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே சேனலுக்கு புறம் இப்போ சர்ச்சாகியும் வரும். இப்போ அதில் விடுபட்ட சேனல் பூராமே இதில் வந்துடும். இப்போ ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கு பாருங்க, ஸ்கேன் ஆகிட்டே இருக்கா, 86% இப்படியே ஆகிட்டே இருக்கும். 100% வந்த பின்னாடி உங்களுக்கு அந்த படம் வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி படம் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இந்த ஃபேவரெட்டை நீங்கள் அமைக்க பாருங்கள், உங்களோட சேனல் பூராமே இருக்கும். இந்த பாருங்கள் தமிழில் மொதல் ஒரு சேனல் மட்டும் தான் இருந்துச்சா, இப்போ எல்லா சேனலுமே வந்துடும். இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் இருக்கனால இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த சேனல் விடுபட்டிருந்தாலும் நீங்கள் இந்த மேனுவல் சர்ச் பண்ணும்போது சேனல் பூரா வந்துடும். அவ்வளோதான் நண்பர்களே.